ஹாய் யூவர்ஸ், வெல்கம் டு நந்தினிஸ் பண்டே. எல்லாருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள், ஜென்மாஷ்டமி வாழ்த்துக்கள். இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி விழா தான் பார்க்குறோம், வாங்க பார்க்கலாம். என்ன பண்ண போறீங்க? எங்களுக்கு மாவு பிசைப்போம். ஓகே. உப்பு பெருங்காயம் வந்து தண்ணியில் நல்லா கரைச்சிட்டேன். இதை வந்து சளிச்சிடணும், இல்லைன்னா மூக்கு கூட சில நேரத்தில் வெடிக்கும். ஏதாவது தூசி இந்த மாதிரி இருக்கும், சுட சுட இருக்கும் மாவு. கொஞ்சம் கொஞ்சமா ஜீரகம், தேங்குழலுக்கு வந்து ஒரு படிக்கு அரைக்க அப்படியே உளுந்து சேர்த்து ரைஸ் மில்லில் அரைச்ச மாவு இது. இப்போதான் போய் அரைச்சிட்டு வந்தோம், ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டு வந்து அந்த மாவை தான் நான் எடுத்து சளிச்சிருக்கேன். எப்போவுமே எந்த மாவாக இருந்தாலும், நீங்கள் கடையில் நீங்கள் வந்து ஷாப் ப்ராடக்ட், அதாவது கடையில் வாங்கினதா மாவாக இருந்தாலும் சரி, நீங்களாக தெரிஞ்ச மாவாக இருந்தாலும் சரி, சளிச்சிருங்க. அதுதான் சேஃப்டி எப்போவுமே. அதில் வேறு எதுவும் கப்பி இப்பி இல்லாதபடிக்கு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இப்போ இந்த பெருங்காயம் உப்பு இந்த கலந்த தண்ணியுமே வடிகட்டி தான் அதில் விடணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு இதை அதில் கலந்துடலாம். இதில் வெண்ணெய் போட்டும் பிசையலாம், வெண்ணெய் போடாமலும் இது பண்ணலாம், சூப்பராக வரும். வெண்ணெய் போடாமலும் நல்லா வரும். வேணும்னா நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்போ வந்து நெய் வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் விட்டுக்கணும். வெண்ணெய் போடலைனாலும் நெய் போட்டும் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். ரொம்ப குட்டி ஸ்பூனில் தானே விட்டுருக்கேன் நான், ஒரு நாலு ஸ்பூன். டம்ளரில் மெஷர்மெண்ட் சொல்லுங்க. ஒரு எட்டு டம்ளர் அரிசினா ஒரு முக்கால் டம்ளர் உளுந்து. அதாவது அதே ஒரு டம்ளர் உளுந்து போடலாம். ரொம்ப என்ன சொல்றது, நாங்கள் வந்து வறுத்து போட மாட்டோம், வறுத்து போடுறவா வறுத்து போட்டுக்கலாம் உளுந்த. அதை வந்து ரைஸ் மில்லில் திரிச்சிட்டு வந்து என்ன நம்ம கடை மாவு வாங்கினாலும் வீட்டில் திரிச்சு அந்த பண்ணுற அந்த மாவோட வாசனை, அந்த டேஸ்ட்டு அப்படி ஒரு தெய்வீக ஒரு இதாக இருக்கும். வெறும் மாவு பிசையும் போதே உங்களுக்கு வாசனை அவ்வளோ அருமையாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு தெளி இது பண்ணி மாவு பிசைஞ்சுப்போம். ஏன்னா மொத்த மாவாக பிசைஞ்சிங்கன்னா முறுக்கு ரொம்ப செவந்து போகும், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு வந்து பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பொறா மாவு பிசைஞ்சாச்சு, அழகாக. ரொம்ப இருகல் இல்லை, ரொம்பையும் தளர்வாகவும் இல்லை, நல்லா இருக்கு, கரெக்டாக இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு நம்ம விட்டோம்னா முறுக்கும் செவந்து போகாது, ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்கும். சுவாமிக்கு கிருஷ்ணர், கிருஷ்ணர் குட்டி, கிருஷ்ணர் குட்டி கிருஷ்ணருக்கு நேவேத்தியம் பண்ணிட்டு எல்லாரும் சாப்பிடுவோம், சந்தோஷமாக கொண்டாடுவோம். ஓங்கம் கணபதியே நமக்கு, ஓங்கம் கணபதியே நமக்கு.
முள்ளு தேங்காய் லட்சம் தான் வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் சூடாகும். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம ஒன்றுன்னா உள்ளே சேர்த்தணும். பார்த்து நிதானமாக செய்யணும். புதுசாக செய்கிறவா ஆயிடுச்சா? ஆயிடுச்சு, சூப்பராக. கிருஷ்ண ஜெயந்தி வந்தாச்சு, கிருஷ்ணர் வந்துட்டார் தேங்குதல் சாப்பிட்றதுக்கு. ஊதா இது, அதில் வந்து ஏலக்காயை போட்டு பவுடர் பண்ணியிருக்கேன். பழையில் இருக்கிறது என்னது? அது அரிசி, அது அதாவது முறுக்கு மாவு. ஆனால் இந்த முறுக்கு மாவு தனியாக உளுந்த வறுத்து போட்டு இது பண்ணாமல் நான் வந்து தேங்குள் திருச்ச மாவுலேயே வந்து வெள்ளச்சீடை பண்ண போகிறேன். ஓ, வெள்ளம் வந்து கரைச்சி வச்சுருக்கோம். இதில் வந்து நெய் ஒரு 4 ஸ்பூன், இதுக்கு நெய் போட்டாதான் சூப்பராக தலைகீழாக இருக்கும். இப்போ இதை கலக்கிறதுக்கு முன்னாடி இந்த நம்ம இந்த பாகு கரைசல் எடுத்து இதை இப்போ நல்லா கொஞ்சம் இது சூடாக இருக்கணும்னா நான் ஸ்பூன் போட்டு கலக்க போகிறேன், நல்லா கலந்துக்கும். கலந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். நல்லா கலந்து இந்த பாகு இதிலே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இதோட அளவு எல்லாம் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அடுப்பு வந்து ஒரே இதில் தான் இருக்கணும், சிம்மில் தான் இருக்கணும். பொறுமையாக தான் இந்த வெள்ளச்செடியை பொறிச்சு எடுக்கணும். அந்த ஒரு விஷயத்தை வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க. மாவு பிசைஞ்சாச்சு, குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுக்கணும். மெதுவாக நிதானமான சூடு, ஆக்சுவலாக சூடாக தான் இருக்குது எண்ணெய், ஆனால் ரொம்ப கொதிக்க கொதிக்க இல்லை. நிதானமான சூட்டில் வச்சு அஞ்சாறு அஞ்சாறு போட்டு பொறிச்சா போதும். இது எல்லாமே இப்போ இதே மெத்தட்லேயே மெதுவாக திருப்பி விட்டு திருப்பி விட்டு பொறிச்சு எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். மொத்தமாக எல்லாமே பொறிச்சிட்டு சீடை சூப்பராக பண்ணியாச்சு. அப்பத்துக்கு தான் கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன், மைதா மாவு கிடையாது. கோதுமை மாவு, கேலக்காய் போட்டிருக்கேன், வாழைப்பழம் கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா பழுத்த பழம், எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் போடலாம். இதில் வெள்ளை கரைசல் நம்ம வந்து சீடைக்காக ரெடி பண்ணோம்ல, அதில் உள்ள மிச்ச வெள்ளை கரைசலை வந்து நான் அப்பத்துக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களை காட்டுறேன். இரு இரு பாத்து பெரிய பாய்ல வர வந்து
இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நன்றி ஸ்பாண்டியை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். ஹாப்பி ஜென்மாஷ்டமி.